ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக கர்த்தரிந்த நாளை தந்ததற்கு இந்த ஒன்றாம் தேதியிலும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிற மகிமைப்படுத்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை தந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த ஆண்டு வேதத்தை வாசித்து ஒரு முறையாகலும் வாசிக்க எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக நன்றி. இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள் ஜீவனை தரும்படி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். யோசுவாவின் புத்தகம் 22 அதிகாரம். அப்பொழுது யோசுவா ரூபானியரையும் காற்றியரையும் மனாசே பாதிக்கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்ட இவைகளையெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் நான் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்க உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர்கள் கற்பனைகளெல்லாம் கை கொண்டு அவர்களை பற்றி கொண்டிருந்த அவர்களை உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். இவ்விதமாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதற்கு மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரும் கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திற்கு கொள்ளையிட்டதை உங்கள் சதுர்களோடே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி தாங்கள் கைவசம் பண்ணி கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கேலேயா தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்த பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தான் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரவேல் புத்திரன் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீலேயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரிடத்திற்கும் காத் புத்திரிடத்துக்கும் மனாசேயின் பாதிக்கோத்திரிடத்திற்கும் ஆசாரியன் எலியாசருடைய குமாரனாகிய பீனேகாசையும் அவனுடைய கூட இஸ்ரேலில் எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரேலின் சேனைகளில் 1000 அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் பிதாவின் குடும்ப தலைவனாயிருந்தான். அவர்கள் கேலேயா தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து, நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? பேயோரின் அக்கிரமம் தனக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கி சுதந்திரமாகவில்லையே. நீங்கள் இந்த நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபையனத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே. உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாக இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்கியிருக்கிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையுள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சியை பெற்றுக்கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமாக ரெண்டகம் பண்ணாதிருங்கள். சேவகர் சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதுனாலே இஸ்ரவேல் சபைய மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்.
அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் சிறுவேல் ஆயிரவரும் தலைவருக்கு பிரதியுத்தரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். சிறுவேல் எல்லாரும் அறிந்து கொள்வார். அது ரெண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதினால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினது அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காக அதன் மேல் சர்வாங்க தகன பலியாகலும் போஜன பலியாகலும் சமாதான பலிகளையாகலும் செலுத்துகிறதற்காக அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாளைக்கு உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, ரூபன் புத்திரர்கள் காத்து புத்திர ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கு நடுவே கர்த்தர் யோதானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்துவார்கள் என்கிற ஐயத்தினால் தாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால், சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பணிகளாலும் தங்கள் கர்த்தரின் சந்தையில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் தம்முடைய சந்ததியாருக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். நாளைக்கு எங்களுடையாவது எங்கள் சந்ததியோரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்களுக்கு உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்துக்கு கூடுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள். ரூபன் புத்திரர் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி புத்திரர் அவர்களாகிய ஆசாரியர் பினேகாசும் அவனுடைய இருந்த சபையின் பிரபுக்களும் சிறுவுடைய ஆயிரவரும் தலைவரும் கேட்டபொழுது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது. அப்பொழுது ஆசாரியன எலியேசரின் குமாரனாகிய பினேகாஸ் ரூபன் புத்திராகிய காத் புத்திரரையும் மனாசே புத்திரை நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அப்படி கொத்து துரோகத்தை செய்யாதிருக்கிறதுனாலே கர்த்தர் தம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய பார்வைக்கு தப்புவித்தீர்கள் என்றான் ஆசாரியனாகிய எலியேசரின் குமாரனாகிய பினேகாசும் பிரபுக்களும் கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். அதிகாரம் 23. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்து அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது யோசுவா இஸ்ரவேல் மேல் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்ற முதிர்ந்தவனானேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார், பாருங்கள் யோர்தான் முதல் நான் நிர்மூலமானவைகளும் மேற்குள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாக இருக்கிறவையுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாக சுதந்திரமாக பங்கிட்டேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகட்டி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகலும் இடது புறமாகலும் விலகி போகாமல் அதெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற அந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவர்களை கொண்டு ஆணையிடாமலும் அவர்களை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார், இந்நாள் மட்டும் ஒருவர் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்கள் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்க, நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும்
உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மாட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் பேசுகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்களுக்கு முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவுடன் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிட்டு அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிட்டு அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாக அழிந்து போவீர்கள் என்றார். அதிகாரம் 24. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தார். அவர்கள் தேவனுடைய சந்ததியில் வந்து நின்றார். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருக்கும் பொழுது அவர்கள் வேறே தேவர்களையும் சேவித்தார். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசத்துக்கு சந்தேகம் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மல தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்து போனார்கள். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்படின பொழுது சமுத்திரக்கரைக்கு வந்தார்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்வணங்கினார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கு நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவருக்குமே பொருள செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேகர்களால் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த ஏமோரியரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடைய யுத்தம் பண்ணுகிற பொழுது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்கள் உங்கள் முகத்தின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் எபாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைப்பித்தான். பீலையாமுக்கு செபி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாகிய உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் ஏமோரியரும் பெருசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காயிசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். எமோரின் ரெண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குலவிகளை அனுப்பினேன். அவர்கள் உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்பங்கள் பலனையும் புசிக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் உத்தமமாக உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் ஏகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்களை சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக ஏமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதால் நம்மை நம்முடைய பிதாக்களை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் செய்து நாம் நடந்த எல்லா வழியும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் தம்மை காப்பாற்றினவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாதிருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தார்.
அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியில்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தில் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுது, கர்த்தர் நம்முடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது, நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவர் ஒரு சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார். இந்த காரியங்கள் நடந்த பின்பின் குமாரனாக யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேராய் என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு மூப்படி சகல நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரை சேவித்தார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாக எமோரியருடைய புத்திரன் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆரோன் குமாரனை எலியாசர் மரணமடைந்தான். அவன் குமாரனாக பினேகாசுக்கு எப்ராஹிம் அலி தேசத்தில் கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆம், இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நமக்கு வாசித்து முடிந்தது. இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பாராக. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். அவர் நம்மோடு இருந்து கிரிகளை நடப்பிப்பாராக. ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கனமும் செலுத்தி தேவனை நாம் துதித்து மகிழுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய எப்படி பாடுவேனாம், என்னிசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் அத்தோம ஆதாயம் செய்வேன். உருவலி அடையும் போது புதுவழி திறந்த தேவா, உருவழி அடையும் போது புதுவழி திறந்த தேவம், திறந்த வாசலையின் வாழ்க்கையில், திறந்த வாசலையின் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேனா, இன்னிசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் நம் கட்டருக்காய் அத்தோம ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் அத்தோம ஆதாயம் செய்வேன். எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்ப நின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்ப நின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், நான் எப்போதும் பாடிடுவேன். எப்ப
ஆதாயம் செய்வேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காட்டிட்டீன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காட்டிட்டீன் கடுகளவும் கூரை வைக்காமலே கடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீம் அதிகமாய் ஆசீர்வதித்தீ எப்படி பாடுவேனா இன்னிசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா என்னிசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன் நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி நாம் போவதில்லை. ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்வதாக எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒடுங்கி போக மாட்டோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வழி அடையும் பொழுது ஒரு புது வழியை கொடுத்து நம்மை உற்சாகப்படுது, நம்மை காட்டுவார். சோர்ந்து போகாதிருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளை. இது ஒரு வேத வாசிப்பு நிகழ்ச்சி என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு ஆண்டிலே நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை போட்டு கேட்டுக்கொண்டீர்கள், அத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத அதிசயங்களும் தேவன் செய்கிறவர். நீ வாழ்க்கையில் வழி அடைந்து போய்விட்டது என்று மனம் உடைந்து போகிறார். உனக்காக ஒரு புது வழியை ஆண்டவர் ஆயத்து படுத்து வைத்திருக்க அந்த வழியிலே நீ பிரவேசிக்க வேண்டியது தான். ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிரவேசி கர்த்தர் அந்த பாதைகள் எல்லாம் உனக்கு நெய்யாய் பொழிவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கரமவுத்தியா ஷண்டரலா ரபுஷியலவா. நீ எந்த பக்கம் நெருக்கப்பட்டு எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. எந்த இருந்தாலும் அப்பாவுடைய மார்பு உனக்கு இருக்கிறது. அவர்களை நீ சாய்ந்து எப்பொழுதும் அவருடைய புகழை கொண்டாடி கொண்டீர் என்று ஆண்டவர் சொல்லு. அவருடைய மார்பிலே சாறு சாய்ந்து சாய்ந்து போக போக உடைய வாழ்க்கையில் இனிமை 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 என்று வந்து கொண்டே இருக்கும். ஆமை நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளாலும் இந்த பாடல்களாலும் நீர் அவசியத்தை எங்களுடைய வேத பகுதிகளாலும் நீர் எங்களோடு இருந்து நீர் கிருபை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு புது பாதை ஒரு புதிய மகிமை எங்கள் வாழ்க்கையை எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட எங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தன் எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய வியாபாரங்களையும் எங்களுடைய வேலைகளிலும் தேவனுடைய மகிமையின் கரம் இருந்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாளாக இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களை தேவன் விசேஷித்த விதமாக ஒரு புது வழிகளை திறந்து நீர் எங்களை ஆயற்றப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பக்தனின் உறைவிடம் ஆமாண்டவரே. மக்களுக்கு அதிபதியாக எங்களுக்கு அதிபதியான கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் எங்களை காத்து நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆமாண்டவரே உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று அப்படி வாய்த்திருந்தாலும் அது அழகை உடைத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழகையை தேவளவுதான் அவன் தீட்டினாலும் அந்த அழகு தீட்ட முடியாது. அந்த அழகானது அது தீட்ட முடியாது கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண முடியும். இந்த நாட்களில் உங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் உங்கள் மேல் வைக்கிற அவை ஆவற்றுக்கும் நீ பதில் செய்கிறவராக இருக்கிறீர் மட்டுமாய். நீ தேவன் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் சோத்ரம். ஆமாண்டவரே. ஒரு வழியாய் வருவான், ஏழு வழியாய் ஓடி போவார் வருவான், ஆனால் அவனாலே நிலைக்க முடியாது. ஏழு வழியாக ஓடி போகிறான். சத்ருவாய் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த மகிமையின் அற்புதம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து கிரி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசிகிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம்.